ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆப்பிள் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து காஷ்மீர் ஆப்பிளாக இருக்கணும். ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா பச்சுக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாவு ஆப்பிள் அப்படின்னா பச்சுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்காது. இப்போது இன்னொரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு அதுக்கு அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துருக்கேன். இப்போது தேவைக்கேற்ப உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம இதில் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போதும். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்ககிட்ட இருந்தால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு கலர் கிடைக்கும். ஸோ ஒரு கால் டேபிள் ஸ்பூனாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எந்த ஒரு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் விஸ்கை வச்சு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் வந்து கெட்டியாக நல்லா வந்து மாவு வந்து கரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிளை வந்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸை பார்த்தோம் அப்படின்னா கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப வந்து ஸ்லைஸாக இருக்கக்கூடாது. நம்ம பச்சுக்கெல்லாம் எப்படி வந்து கட் பண்ணுமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லைட்டாக வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக வந்துட்டு பச்சுக்கெல்லாம் நம்ம எப்படி மாவு கன்சிஸ்டன்சி பார்ப்போமோ அதே அந்த கன்சிஸ்டன்சி தான் பார்த்தீங்கன்னா மாவுக்கு வந்துட்டு. ஸோ சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ இது வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் போல தான் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூணு நிமிஷம் போல ஆயிருக்கு பாருங்கள். நல்லா வந்து வந்து வந்துருச்சு. ஸோ இதேமாதிரி நம்ம எல்லா ஆப்பிலையும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் பஜ்ஜி எப்படி சொல்லலாம் சொல்லி பார்த்தோம். இது வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்டான ரெசிபி, ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.